வன் அத்தியாயம் மூன்று ஊடலோ கூடலோ அது அரங்கேறும் அதே நேரத்தில்தான் சதிகளுக்கான பல செயல்களின் முன்னோட்டமும் எங்கோ வேறொரு இடத்தில் தொடங்கும் என்பார்கள் முதிர்ந்த மரம் ஒன்று மண்ணில் விழும் அதே நேரத்தில்தான் விதை ஒன்று வேர்விடத் தொடங்கும் என்பது இயற்கையின் நியதி சோழபுரத்தில் இன்பம் துளிர்த்து வியர்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இலங்கையின் தென்மேற்கு பகுதியின் அடர்ந்த காட்டுப் பகுதியில் சத்தமின்றி ஊர்ந்து கொண்டிருந்தது ஒரு பெரும் படையின் ஒரு பகுதி பொலனருவா நகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது அந்த படை குதிரையோ யானையோ இன்றி வாழ் வேல் வீரர்கள் நிறைந்திருந்தனர் அதில் இருளின் தடுமாற்றம் ஏதுமின்றி இயல்பாக நகரத் தொடங்கிய அவர்களின் செய்கை பல நாட்கள் இதற்காகவே பயிற்சி பெற்றவர்கள் என்பதை தெளிவாக காட்டியது வெகுநேரம் நடந்து வந்தவர்கள் விழுதுவிட்டு பெரிதாக படர்ந்திருந்த மூன்று ஆலமரங்களுக்கு அடியில் வந்ததும் சற்று அமர்ந்து இளைபாரினர் குறைந்தது ஐயாயிரம் வீரர்களாவது களம் காண்பார்கள் இல்லையா மெல்லிய குரலில் கேட்டான் ஒருவன் அதற்கு மேலும் எதிர்பார்க்கலாம் என்றார் தளபதி சாமுண்டர் நாமே ஆயிரத்துக்கு மேல் செல்கிறோம் இதுபோல் நார் திசைகளில் இருந்தும் நோக்கி நகர்வதாக தகவல் இது தவிர நகருக்குள்ளேயும் நமது ஆட்கள் உண்டு என்றான் மற்றொரு வீரன் உண்மைதான் இங்கிருக்கும் சோழர் படைக்கு துணையாக உதவி படை ஒன்று வருவதாக தகவல் வந்துள்ளது என்று தளபதி சாமுண்டன் கூற அனைவரும் மகிந்தனை பார்த்தனர் பார்த்தீர்களா இப்போதாவது புரிகிறதா நான் கூறியது உண்மை என்று என்பது போல குறுநகையோடு பார்த்தான் மகிந்தன் அதனால் ஒன்றும் பாதகமில்லை அவர்கள் இங்கு வந்து சேர குறைந்தபட்சம் இரண்டு நாட்களாவது இன்னும் ஆகும் அதற்குள் நாம் பொல நறுவாவை கைப்பற்றி விடலாம் கூடவே அனுராதபுரமும் நமது வசமாகும் சுருங்கக்கூறின் ஈழம் நம் வசம் இருக்கும் என்றான் விஜயபாகு அவர்கள் கரை இறங்கிய பின் நம் நிலை உடனடியாக மற்றொரு தாக்குதலை நாம் எதிர்கொள்ள வேண்டி வருமே என்று கேட்டான் ஒரு வில் வீரன் ஆம் அதற்காக தளபதி சாமுண்டரின் தலைமையில் தனிப்படை ஒன்றை அனுராதபுரத்தில் நிறுத்தக் கூறியுள்ளேன் அப்படை புலனருவாவில் நடக்கும் போரில் கலந்து கொள்ளாது இங்கு கூடியிருக்கும் நம்மிலும் ஒரு சிறு படை பிரிந்து எதிரிகளுக்காக கரையோரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் எதிரிகளை கரையிறங்க விடாமல் நம்மால் தடுக்கவும் இயலும் என்றான் விஜயபாகு இந்த தாக்குதலில் மன்னரோடு இணைந்து களம் காண போகும் வீரர்களுக்கு மட்டுமே புலநிறுவா நகரில் வசிக்க பதவி அமர்த்த முன்னுரிமை வழங்கப்படும் என்பது போல ஒரு பேச்சு அடிபடுகிறதே என கேட்ட மகிந்தனை கோபத்தோடு முறைத்து பார்த்தான் விஜயபாகு இது போன்ற தவறான தகவல்களை எவர் பரப்புவது இங்கு என்று சீறினான் விஜயபாகு எவர் இந்த கேள்வியை கேட்டாரோ அவரேதான் காரணம் இதற்கும் என்றான் உபதளபதி கேள்விப்படும் தகவல் உண்மைதானா என்பதை நேரடியாக மன்னர் முன்பேயே வைப்பதில் தவறில்லையே என்று கேட்டான் மகிந்தன் என்ன இருந்து என்ன பயன் வெற்றி கிட்டுமா கிட்டினாலும் பயன் தருமா என்பதுதான் கேள்வி என்று ஒரு குரல் கேட்க யாரவன் இப்படி அபசகுணமாக பேசுவது எதிர்மறை எண்ணங்களை தேவையின்றி விதைப்பது அதட்டலாக கேட்டான் ஒரு உப தளபதி எதிர்மறை விளைவுகளையும் யோசித்த பின்புதான் களம் காண வேண்டும் என்கிறேனே தவிர தவறாக எதையும் நான் கூறவில்லை என்றான் அவன் என்ன விளைவு நேர்ந்துவிடும் தவறாக வெற்றி கிட்டினாலும் பயன் தருமா என்ற கேள்வியின் உள்ளர்த்தம் என்னவோ கோபம் மாறாமல் கேட்டான் உபதளபதி ஐயாயிரம் பத்தாயிரம் என நமது வீரர்களின் எண்ணிக்கையை நினைத்து பெருமிதப்படும் நாம் அதே சமயம் சோழத்திலிருந்து கலங்கள் புறப்பட்டுவிட்டன என்பதையும் அவை போர் வீரர்களை சுமந்து வருகின்றன என்பதையும் நமது வீரர்களுக்கு தெரிவிக்காமல் செல்வது தவறு என்றுதான் கூறுகிறேன் இது கேட்டதும் உப தளபதி திடுக்கிட்டான் எவருக்கும் தெரியக்கூடாது என தம்மிடம் கூறப்பட்ட ரகசியம் ஒரு சாதாரண வீரனான இவனுக்கு எப்படி தெரிந்தது என்றாலும் சுதாரித்து கொண்டான் யார் கூறியது இப்படி ஒரு தகவலை அதுபோல எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படியே வந்தாலும் எதிர்கொள்ள நமது வீரர்கள் அஞ்சுவதே இல்லை என்றான் உப தளபதி அஞ்சுவார்கள் என்று நான் கூற வரவில்லை எதிரிகளின் எண்ணிக்கையையும் திடீர் தாக்குதல் நடக்குமா என்பதையும் முழுமையாக அறியாமல் எப்படி களமிறங்க சொல்கிறீர்கள் நமது வீரர்களை என்றுதான் கேட்கிறேன் என்ற அவனது வார்த்தைகள் உடனிருந்த மற்ற வீரர்களையும் அவன் பக்கம் எழுத்தன அதானே களமின்றி வந்தபின் எந்தவித ஒளிவு அறிவும் இருக்கக்கூடாது என்பதுதானே நியதி எதற்காக இவ்விஷயத்தை எங்களிடம் மறைக்கிறீர்கள் வேகமாக கேட்டான் மற்றொரு வீரன் அவனோடு சேர்ந்து மற்ற இலங்கை வீரர்களும் குரல் எழுப்பினர் எதையும் யாரும் மறைக்கவில்லை இவன் கூறும் விஷயம் உண்மையாக இருக்கவும் வாய்ப்பில்லை எனவே அவசரப்பட வேண்டாம் புலனருவாவின் எல்லையில் நமது அரசர் விஜயபாகு நம்மை சந்திப்பார் நிச்சயமாக அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதுவரை நமக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்வோம் என உபதளபதி பதில் கூற விஜயபாகுவின் பெயர் கேட்டதும் சற்று அமைதியாயினர் வீரர்கள் அந்த உபதளபதியின் பார்வை மட்டும் குழப்பத்தை ஏற்படுத்திய அந்த ஒரு வீரனை எரிப்பது போல இருந்தது யார் நீ உன் பெயர் என்ன எவர் தலைமையின் கீழ் உள்ளாய் என்று கேட்டான் உபதளபதி ஈழத்தின் தான் தளபதி சாமுண்டரின் தலைமையேற்றவன் பெயர் மகிந்தன் நாகபரணன் என்றான் அவன் பெயரில் நாகம் இருப்பதால் வார்த்தைகளில் விஷம் பரப்புவீரோ உண்மையை கேட்டால் நான் பொல்லாதவனாகி விடுவேனா நீரல்ல நம் அரசரே எதிரில் வந்தாலும் ஒரு சாதாரண வீரனாகவே இந்த கேள்வியை கேட்டிருப்பேன் அவருக்காக உயிர் விடவும் துணிந்து செல்லும் எனக்கான பதிலை தரவேண்டியது அவரது கடமையும் கூட என்றான் மகிந்தன் கேட்பவருக்கெல்லாம் நின்று பதில் கூற இது சோழர்தம் படையல்ல வீரமிகு சிங்கங்கள் நிறைந்த இலங்கை படை எதிரி எவரென்று கேட்காது ஓங்கி அறைந்து கிழித்து போடும் சிங்கங்கள் நிறைந்த படை இது என்றான் உப தளபதி நான் கேட்க வருவது உங்களுக்கு புரியவில்லை பரவாயில்லை இதற்காகவாவது நேரடியாக பதில் கூறுங்கள் இப்போரில் வென்றபின் நமது நிலை என்ன புலனருவா நகரை வென்றபின் அனுராதபுரத்தை தாக்கப் போகிறோமா எனில் நமக்கான நிர்வாக வாய்ப்பு எங்கே அனுராதபுரத்தில் என்று கேட்டான் மகிந்தன் இது என்ன மடத்தனமான கேள்வி புலனருவாவை வென்ற பின் அடுத்து என்ன என்பதை அரசர் அல்லவா முடிவு செய்வார் அது மட்டும் அல்லாது பொலனருவா நமது என்றான பின் எல்லாமும் எல்லாருக்கும் தானே என்று கேட்டான் உபதளபதி இல்லை அப்படி இருக்க வாய்ப்பில்லை தலைநகரான பொலனருவாவில் அரசர் மற்றும் அவர் சார்ந்த படையினருக்குத்தான் முன்னுரிமை எனவும் பிற படையினருக்கு அனுராதபுரத்தில் தான் இருப்பிடமும் பணியும் வழங்கப்படும் எனவும் பேச்சு அடிபடுகிறதே இது தேவையில்லாத பேச்சு எவர் கூறினார்கள் அது உங்களுக்கு தேவையில்லாதது எங்களை களம் காண அழைத்து செல்பவர் நீர் இது போன்ற விஷயங்கள் உண்மையா இல்லையா என்பதை தெளிவாக்க வேண்டும் ஏனெனில் மோத போவது சோழரிடத்தில் ஏதாவது தவறாக போய்விடின் இருந்த தடம் தெரியாது போய்விடும் எழுபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது அந்த ராஜராஜன் இங்கு வந்து சென்று இதுவரை மீளவே முடியாது மீட்கவும் முடியாது தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் என்பதை மறந்துவிடக்கூடாது கடைசி சுவாசத்தின் ஒரு துளி நம்பிக்கையாய் இந்த முறை எப்படியும் நம் தாய்நாட்டை மீட்டுவிடலாம் என்ற எதிர்பார்ப்போடு களம் கனவந்துள்ளோம் இதில் வென்றபின் பின் வீரர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு உண்டாகும் எனில் போரிடும் உற்சாகமும் வேகமும் குறைந்துவிடும் என்றான் மகிந்தன் இல்லை அப்படி எதுவும் நிகழாது முதலில் புல மீட்பதே நமது எண்ணம் அதனால்தான் ஒரே நேரத்தில் இரு பிரிவுகளாக பிரிந்து தாக்கப் போகிறோம் என்ற உப தளபதியினை இடைமறித்து இரு பிரிவுகளாக என்பதால் தான் ஐயம் வலுக்கிறது அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் தாக்கினால் இன்னும் வேகமாக கைப்பற்றி விடலாமே என்ற மகிந்தனின் கேள்வியை மற்ற வீரர்களும் ஆமோதித்தனர் போர் திட்டம் மற்றும் தாக்கும் விதம் வியூகம் போன்றவற்றின் முடிவுகள் அரசரையும் தளபதியையும் மட்டுமே சார்ந்தது எதற்காக இரு பிரிவுகளாக தாக்குதல் என்பதனை அங்கு சென்ற பின்பு தெரிந்து கொள்வோம் அதுவரை எவரும் குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் என்று உபதளபதி கட்டளையாக கூற அனைவரும் அமைதியாயினர் படை வீரர்களுக்கு நடுவே ஒரு குழப்பத்தையும் பிரிவையும் ஏற்படுத்த முயல்கிறான் இந்த மகிந்தன் இவனை பற்றி விசாரித்து வைத்தாக வேண்டும் முதலில் என தனக்குள்ளேயே தீர்மானித்துக் கொண்டான் அந்த உபதளபதி அதே நேரம் எவ்வளவு முயற்சித்தும் எதிர்பார்த்த அளவிற்கு இலங்கை வீரர்கள் மனதில் குழப்பத்தை நிறைக்க முடியவில்லையே அடுத்து என்ன செய்யலாம் நாளை அரசரை சந்திப்பதற்குள் இந்த பிரிவினையை பெரிதாக்கிவிட வேண்டுமே இல்லையெனில் சோழர் தளபதி ஏனாதி கிள்ளிக்கு கொடுத்த உறுதிமொழிதனை நிறைவேற்ற முடியாதே என கவலைப்பட ஆரம்பித்தான் மகிந்தன் யார் இந்த மகிந்தன் ஈழத்தின் ஒரு வீரன் என்பதற்காக தன் படைகளுக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்க பார்க்கிறான் இதனை அறிந்து கொள்ள சற்று பின்னோக்கி பயணிக்க வேண்டியுள்ளது மிகுந்த எதிர்பார்ப்போடும் தாய்நாடான ஈழத்தின் மீது பெரும் விசுவாசத்தோடும் படை வீரனாக சேர்ந்தவன் தான் இந்த மகிந்தன் சோழத்தின் ஆதிக்கமே ஈழத்தில் இருந்தபடியால் எதிர்பார்த்த ஒரு சாதனையும் செய்ய இயலாது பயிற்சி பயிற்சி என வெறும் காடுகளிலேயே காலம் கழிந்தது அவ்வப்போது ஏற்படுத்தும் சிறு சிறு தாக்குதல்களால் பெரும் பயனும் ஏதும் விளையவில்லை அவனுடைய வேகத்திற்கான வாய்ப்பும் கிடைக்கவில்லை நாட்கள் நகர்ந்து வருடங்கள் ஓடின இதோ அதோவென எதிர்பார்த்திருந்த ஈழத்தின் விடுதலையும் எட்டாக்கனியாகவே இருந்தது பல வருடங்களுக்கு நிர்வாகம் கையில் இல்லாததால் வருமானம் இல்லை அதனாலேயே பெண்ணெடுத்த இடத்திலும் மனைவி இடத்தும் மதிப்பில்லை பெற்ற பிள்ளையின் முகம் பார்த்து இரண்டு வருடங்களாயிற்று படை வீரனை கட்டியதாலேயே பாழாய் போய்விட்டது தன் வாழ்க்கை என ஒவ்வொரு முறை செல்லும் போதும் புலம்பும் அவனது மனைவியின் அழுகைக்கு பயந்து அவளை அவளது வீட்டிலேயே விட்டுவிட்டு காடு மலை என படையினரோடு சுற்றி கொண்டிருக்கிறான் இன்னமும் இந்த மகிந்தன் இதோ வந்துவிட்டது அந்த அருமையான வாய்ப்பு சோழத்தின் மீது படையெடுக்கப் போகிறோம் புலநருவா நகரத்தில் என அவனது தளபதியான சாமுண்டன் கூறிய நரம்புகள் புடைத்து புஜங்கள் தெரித்தன அவனுக்குள்ளும் இனி தன் வாழ்க்கை மறுபடியும் மீண்டுவிடும் என்று எண்ணி வேளையில்தான் இடியாய் வந்து சேர்ந்தது அந்த தகவல் முதல் தாக்குதல் புலனருவாவின் மீது அதை வென்ற பிறகே அனுராதபுரம் நோக்கி என்ற தகவல் அவனுக்குள் இருந்த சிறு நம்பிக்கையை சோதித்தது எனில் புலனருவாவை கைப்பற்றுவதே கடினமா என யோசிக்க ஆரம்பித்தான் மஹிந்தன் சோழத்தில் இருந்து படை வீரர்களோடு பெரும் கலன்களும் புறப்பட்டுவிட்டன என்ற செய்தி ஒன்று அவனது வணிக நண்பன் ஒருவனிடமிருந்து கிடைக்க அதிர்ந்து போனான் இங்கு இருப்பவர்களை வெல்வதற்கே போராட வேண்டும் என்ற பின் இனி வருபவர்களையும் எதிர்க்கும் அளவிற்கு தமது படைவலிமை வலிமை போதாதே என்று யோசித்தான் அனுராதபுரத்திலிருந்து ஐந்து கல் தொலைவுதான் அவன் பெண் எடுத்த ஊர் அவனது மனைவியோடு பிறந்தவர்கள் எல்லாம் நிலம் வீடு மண் என வசதியோடு வாழ்க்கையில் நான் மட்டும் இப்படி ஆண்டியாக ஆனேனே என்ற அவனது மனைவியின் புலம்பலிலும் ஒரு நியாயம் இருப்பதையும் அவன் உணராமலில்லை இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற வள்ளுவனின் வாக்கு எக்காலத்திற்கும் பொருந்தும் இந்த போரில் ஒருவேளை வென்றாலும் விஜயபாகுவின் நேரடி படையில் இல்லாததால் ஒன்றும் பெரிதாக கிடைத்துவிட போவதில்லை தனக்கு அது மட்டும் அல்லாது நான்கைந்து தினங்கள் தாமதமாக வந்தாலும் சோழர் படை மறுபடியும் மீட்டெடுக்கத்தான் போகிறது தாங்கள் வென்றதை எனில் இப்போரினால் பெரிதா ஏதும் மாறிவிடப் போவதில்லை இதுபோன்ற எண்ணங்களோடு குழம்பி போராடிக் கொண்டிருந்த போதுதான் சோழர் படை தளபதி ஏனாதி கிள்ளியிடமிருந்து ஒரு ஆள் வந்தான் தாக்குதலை தாமதப்படுத்தினாலோ அல்லது படையினரின் மனம் கலைத்து பிரிவினை ஏற்படுத்தினாலோ கேட்கும் அளவிற்கு தரப்படும் என்றான் அச்சானியமாக ஒரு சிறு துணி முடிச்சிற்குள் பொற்காசுகளாய் இட்டு தந்துவிட்டும் சென்றான் வேறு வழியில்லை நாற்பது பிராயத்தை தாண்டிய பின் நாட்டுப்பற்று விசுவாசம் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேட வேண்டிய அவசியமில்லை பாதி வாழ்வு படையோடும் வறுமையோடும் போய்விட்டது மீதி வாழ்நாட்களையாவது குடும்பத்தோடும் வசதிகளோடும் கடத்தியாக வேண்டுமெனில் இப்போது வந்திருக்கும் இவ்வாய்ப்பை மறுப்பானேன் எப்படியும் வெற்றி பெறப்போவதும் இல்லை அப்படியே வென்றாலும் அந்த வெற்றியும் நிலைத்து நிற்கப் போவதில்லை அப்படி இருக்கும்போது கிடைப்பதை பயன்படுத்தி நாமாவது நினைத்ததை சாதித்துக்கொள்வோமே கொள்வோமே என்ற எண்ணத்தை தனதாக்கி கொண்டான் மஹிந்தன் அதற்கான முயற்சிகளையும் தளராது இதுவரை செய்து கொண்டுதான் இருக்கிறான் நாளை மன்னன் விஜயபாகுவை சந்திக்கும்போது இந்த பிரச்சனை நிச்சயம் எழும்பும் அதற்கு எப்படி பதில் சொல்வது என்பதை பற்றி தான் இப்போது யோசிக்க வேண்டும் நாளை விடியல் வேலையிலேயே தாக்குதல் ஆரம்பிக்கப்படலாம் என்கிறார்கள் அதை எப்படியாவது ஒரு நாள் தள்ள வைத்துவிட்டால் போதும் எப்படி செய்வது என்ற தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தவாறே நடந்து கொண்டிருந்தான் மகிந்தன் மகிந்தனின் நடவடிக்கைகளில் ஐயம் கொண்ட அந்த உபதளபதி கடந்த ஒரு திங்களுக்குள் மஹிந்தன் எவர் எவரை சந்தித்தான் எங்கெங்கு இருந்தான் போன்ற தகவல்களை தமக்கு நம்பிக்கைக்குரிய வீரர்களிடம் சேகரிக்க தொடங்கினான் புலனருவாவில் இருந்து எவரோ ஒருவர் அவனை சந்தித்ததாக தகவல் என்பதை அறிந்தவுடன் கவனமாக குறித்து கொண்டான் எதிரிகளிடம் விலை போய்விட்டான் மகிந்தன் அறிந்ததும் கோபத்தின் உச்சிக்கு சென்றான் என்றாலும் தகுந்த ஆதாரமின்றி அவனுக்கு தண்டனை வழங்கும் உரிமை தமக்கு இல்லை என்பதால் அமைதியானான் அது மட்டும் அல்லாது இப்போது அவனை எதற்கு தண்டித்தாலும் வீரர்களுக்கு இடையே இது பெரும் சலசலப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்பதால் இது பற்றி நாளை தளபதியிடமோ அல்லது விஜயபாகுவிடமோ பேசியே தீர வேண்டும் என தனக்குள் முடிவெடுத்துக்கொண்டான் கொண்டான் அதே சமயம் பொலனறுவா நகரின் மைய பகுதியில் இருந்த அச்சிறு மாளிகையினுள் உறங்காமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் ஏனாதி கிள்ளி நாளை காலை தாக்கப்படலாம் என்ற தகவல் வேறு கலவரத்தை ஊட்டியிருந்தது அவனுக்குள் போதுமான அளவிற்கு ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையிலே இருக்கின்றன என்றாலும் எதிரிகளின் எண்ணிக்கை தெரியாத வரை எதையுமே முடிவு செய்ய இயலாது அல்லவா மகிந்தனிடம் ஒப்படைத்த வேலையை அவன் சிறப்பாக செய்தானாயின் இன்னும் ஓரிரண்டு நாட்கள் தாக்குதல் தள்ளி போகலாம் அதற்குள் சோழத்திலிருந்து புறப்பட்டிருக்கும் படையும் உதவிக்கு வந்துவிடும் அது வந்துவிட்டால் கவலைப்பட ஏதுமில்லை வரும் வரை சமாளித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைதான் பெரும் பாரமாக அழுத்தி கொண்டுள்ளது உதவி படைக்கு பொறுப்பேற்று தமது நண்பனான தளபதியே வருவது மிகுந்த ஆனந்தத்தையும் எதிர்பார்ப்பையும் கூட்டியிருந்தது கிள்ளியிடம் வெகுநாட்கள் கழித்து சந்திக்க போகும் நண்பனிடத்தில் பேசக்கூட நேரமின்றி போர் முரசு கொட்டப் போகின்றது என்பதை அவன் அறியாமல் இல்லை இன்னும் இரண்டு நாள் பொழுதில் ஈழத்தை அடைந்துவிடலாம் என்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தது அந்த பெரிய கலம் அதனைத் தொடர்ந்து இன்னும் நான்கு கலன்கள் அலைக்கடலில் ஆர்ப்பரித்து கொண்டிருந்தன முதல் களத்தின் மேற்பரப்பில் நின்றிருந்தான் சோழ தளபதி சோழியவரையன் பலவிதமான கேள்விகள் அவனுக்குள்ளும் எழாமல் இல்லை மறுநாள் காலையில் முடிவை சொல்கிறேன் என்று சொல்லியிருந்த குலோத்துங்க சோழர் உதவிக்கு தற்போது படைகளை அனுப்புவது சிரமம் என்று கூறியிருந்த சோழ மன்னர் திடீரென தனது முடிவை எதற்காக மாற்றிக்கொண்டார் என்பது எவ்வளவு யோசித்தும் அவனுக்கு விளங்கவில்லை ஈழத்தின் உதவிக்கு படைகளை அனுப்புவதாகவும் தற்போது ஐந்து சங்கராக்களில் போதுமான வீரர்கள் செல்லலாம் என்றும் தேவைப்படின் இன்னும் அனுப்பலாம் என்றும் மன்னனான குலோத்துங்கர் அவையில் கூறியபோது தன் காதுகளையே தன்னால் நம்ப முடியவில்லை சோழிய அந்த வியப்பினையே தகர்த்து எறிந்து தூளாக்குவது போல ஈழம் செல்லும் துணைப்படைக்கு தலைமை ஏற்க தன் பெயரை குலோத்துங்கர் கூறியபோது கண்கள் விரிய நம்பவே முடியாமல் பார்த்தான் அவரே இதில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை உடனே நான் ஈழம் செல்ல முடியாத நிலை ஈழத்தை கை நழுவ விட்டுவிடக்கூடாது என்ற எண்ணம் வேறு எவரையும் விட உங்களிடத்தில் அதிகம் கண்டேன் அங்கு பொறுப்பில் இருப்பது உங்களின் நண்பர் வேறாமே போய் வாருங்கள் ஆனால் முடிவு என்னவாக இருக்க வேண்டும் என்பது தெரியுமல்லவா என்று கேட்டார் குலோத்துங்கர் ஈழம் நம்முடையதாகவே இருக்கும் அரசே இது உறுதி என்றார் சோழியவரையன் ஒருவேளை நீங்கள் செல்வதற்குள் விஜயபாகு செயல்பட்டிருந்தால் புலனருவாவை கைப்பற்றி வைத்திருந்தால் கேள்வியை கூர்மையாக்கினார் குலோத்துங்கர் எம் நண்பர் கிள்ளி உயிரோடு இருக்கும் வரை அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படியே நடந்திருந்தாலும் முன்பு போல நம் கைவசம் வரும் வரை நான் நாடு திரும்பேன் இது என் சோழ தேசத்தின் மீது ஆணை என்றார் சோழியவரையன் அவரது உறுதி கண்டு அரசவையே சிலிர்த்தது நல்லதே நடக்கும் நாளைக்குள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிடுங்கள் நாளை மறுநாள் வெடியிலேயே புறப்பட்டு விடுங்கள் என்ற குலோத்துங்கர் வேறு சில விஷயங்களை விசாரித்துவிட்டு அவையை விட்டு வெளியே நடந்தார் புறப்படும் வேளையில் சொழியவரையனை அருகே அழைத்து மெல்லிய குரலில் கூறினார் மன்னரான குலோத்துங்கர் அரையரே நாளை மறுநாள் காலையில் தனது தாக்குதலை தொடங்கப் போகிறானாம் விஜயபாகு தகவல் வந்துள்ளது நீங்கள் அங்கு சென்று சேரும் வரை புலனருவாவை ஏனாதியார் காத்து நிற்க வேண்டும் என்று கூறிவிட்டு சட்டென்று அவனை விட்டு நகர்ந்தார் கேட்ட சோழியவரையனுக்கோ இடி விழுந்தது போல இருந்தது இந்த செய்தி நண்பா எப்படியாவது இன்னும் இரண்டு நாட்கள் சமாளித்துவிடு நான் அங்கு வந்து விடுகிறேன் அதன்பின் விஜயபாகுவை தடம் தெரியாது செய்து விடுவோம் எம் சிவனே துணையா இருமையா என் நண்பனுக்கு என உள்ளுக்குள் வேண்டிக்கொண்டார் கொண்டார் சொழியவரையன் மறுநாளைய விடியல் பலரின் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது என்பதை அறியாது அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது புலநிறுவா நகரம் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்